ராஜேந்திர பாலாஜி கர்நாடகத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அடைக்கலம் தந்த பாஜக நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பண மோசடி விவகாரம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று கர்நாடகத்தில் அவர் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த பாஜக பொறுப்பாளராக இருந்த ராமகிருஷ்ணன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் தேடுவதால் தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் கொடுத்த புகார் தொடர்பாக தற்போது ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் தந்த பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பண மோசடி விவகாரம் தொடர்பாக பல நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கர்நாடகத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு இத்தனை நாட்களாக அடைக்கலம் தந்தது தொடர்பாக போலீஸ் தேடுவதால் தலைமறைவாக இருந்த நிலையில் பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் காரில் பயணித்த மேலும் 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ராமகிருஷ்ணனின் உறவினரும் பாஜகவை சேர்ந்தவருமான நாகேஷ் உட்பட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு பாஜக நிர்வாகி ஒருவரே அடைக்கலம் தந்ததால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேறு யாரேனும் சொல்லி ராஜேந்திர பாலாஜிக்கான ஏற்பாடுகளை அவர் செய்து கொடுத்தாரா என்றும் தனிப்படை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் தந்த பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரம் என்ன? நிச்சயமாக, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிர்வாகத்தில் பணி வாங்கி தருவதாகவும் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் 3 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தார்கள். முன்ஜாமீன் போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 20 நாட்களாக அவரை பல்வேறு விதமான வகையில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். 8 தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களில் அவரை தேடி வந்தார்கள். அவருடன் பேசும் நபர்கள் யார் யார் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வைத்து அவர் கார் ஒவ்வொரு காராக மாறி சின்பா மாநிலில் தப்பித்து செல்லும் அந்த நடவடிக்கையும் பின்தொடர்ந்து அதன் மூலமாகவும் அவர்களை தேடும் பணியில் ஈடுபடுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று மதியம் ஒரு சுமார் 12 மணி அளவில் ஓசூர் பகுதியில் உள்ள ஹாசன் என்ற பகுதியில் கர்நாடக எல்லை பகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். இதற்கு ஓசூர் போலீசாரும் உதவியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவரை காரில் வரும்பொழுது மடக்கி பிடித்து கைது செய்தும் அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இவரை கைது செய்யும் போது உடன் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இத்தனை நாட்களாக, அதாவது 20 நாட்களாக அவர் தப்பித்து செல்வதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு வந்தபோது அவரது உறவினர் கணேசன் என்பவரும் உடந்தையாக இருந்ததும் தெரிவந்திருக்கு. அதே நேரத்தில் முக்கியமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணன் அவரையும் கைது செய்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவரையும் கைது செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாது ராமகிருஷ்ணன் உறவினர் ராகேஷன் மற்றும் விருதுநகர் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த பாண்டியராஜன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த 4 வரையும் ராஜேந்திர பாலாஜியோடு கைது செய்து அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூடுதலாக இருக்கும் இந்த 4 பேரையும் விருதுநகர் அழைத்து வரும் பணியில் தற்போது தமிழக தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விருதுநகருக்கு மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து வரப்படுகிறதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்பு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடக்க இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இத்தனை நாட்களாக அடைக்கலம் கொடுத்த பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பற்றிய விவரம் என்ன கிருஷ்ணா? நிச்சயமாக, ராஜேந்திர பாலாஜி பல்வேறு விதமாக தலைமறைவாக இருந்திருக்கிறார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் எந்தெந்த யுக்தியை பயன்படுத்தி தப்பிக்க தலைமறைவாக முயன்றாரோ அதையெல்லாம் போலீசார் கண்டுபிடித்துக் கொண்டே வந்தார்கள். குறிப்பாக சினிமா பாணியில் கார்களில் ஒரு காரிலிருந்து இன்னொரு கார் மாறிக்கொண்டு தொடர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் கண்டுபிடித்து விடுவாக இந்த அடிப்படையில் சுட்டிக் கொண்டே இருந்த அவர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வந்தனர். அதே நேரத்தில் செல்போன்கள், சிம் கார்டுகள், அவர் பயன்படுத்தும் சிம் கார்டுகளை ஒவ்வொரு நாளும்
பல முறை மாற்றி அந்த சிம் கார்டுகளிலிருந்து தனது வழக்கறிஞர்களுக்கும் தனக்கு தேவையான நண்பர்களுக்கும் போன் செய்து பணம் பெற்றுக் கொள்வது உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர் ஈடுபட்டதும் போலீசார் கண்டுபிடித்து அதன் மூலமாகவும் அவரை கண்காணித்து வந்தார்கள். அதன் பின்பு அவர் வெளிநாடு தப்பி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டு அவரை பிடிப்பதற்கு நெருங்கி சென்றனர். இந்த நிலையில்தான் அவர் ஓசூர் ஹாசன் பகுதி வழியாக காரில், அதுவும் ஒரு தொழிலதிபர் காரில், கர்நாடக எண் பதிவிட்ட காரில் பெங்களூருக்கு சென்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். இவருக்கு இத்தனை நாட்களாக உதவிய அந்த நபர்கள் யார் யார் என்ற பட்டியலை தயாரித்து வருகிறார்கள். தற்போது அவருடன் இருக்கின்ற ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இத்தனை நாட்கள் போலீசாருக்கு அதாவது கண்ணில் மண் தூவி தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவிய மற்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாயும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி கிருஷ்ணா. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.